ஹலோ வியூவர்ஸ், சிஏ கோர்ஸ் சிஏ கோர்ஸ் இன்னைக்கு சிச்சுவேஷனில் படிக்கணும்னு நினைக்கிற ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய பேசிக் டவுட்டு என்னென்னா, 2018 சிலபஸும் இருக்குது, 2023 நியூ ப்ரொபோஸ்டு ஸ்கீமும் இருக்குது. இப்போ நான் ஆல்ரெடி என்ரோல் பண்ணின ஒரு ஸ்டூடெண்ட்டு 18 சிலபஸில் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். நான் இப்போ தான் என்ரோல் பண்ண போகிறேன், ஐயோ நியூ ஸ்கீம் வேறு வந்திருக்கே, இப்போ என்ரோல் பண்ணட்டுமா, வந்ததுக்கப்புறம் என்ரோல் பண்ணட்டுமா, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸு. இந்த ஓல்டு சிலபஸ் நியூ சிலபஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதுக்கு பதிலாக இந்த அமெண்ட்மெண்ட்டு இன்னும் இருக்கும் சீக்கிரத்தில் வரப்போகுது. எப்படி இருந்தாலும் மே மந்தில் நம்ம நியூ சிலபஸ் ஒரு 90% வந்து 2024 மேல வந்துடும். அப்படிங்கும் போது நமக்கு இப்போ ஓல்டு சிலபஸ் இல்லாமல் போயிடுமா? அது எப்படிங்க? ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, உங்களுக்கான ஒரு சான்ஸை வந்து இன்ஸ்டியூட் வந்து இந்த சிச்சுவேஷனும் யோசனை பண்ணாமல் இருப்பாங்களா? ஸோ டெஃபினெட்லி எப்போ நியூ ஸ்கீம் வந்தாலும் அந்த ஓல்டு ஸ்கீமுக்குன்னு அட்லீஸ்ட் ஒரு 2 சான்சஸ் மினிமம் 2 to 3 சான்சஸ் நாச்சு கொடுப்பாங்க. ஸோ அப்போது நமக்கு இந்த ஓல்டு ஸ்கீமில் ரெஜிஸ்டர் இப்போ நான் பண்ணிக்கலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் ஓல்டு சிலபஸ்க்கும் நியூ சிலபஸ்க்கும் நமக்கு சின்ன வேரியேஷன்ஸ் இருக்குது இல்லைன்னு சொல்லலை. பட் நாளைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் இன்கேஸ் நான் 2023 நான் சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கிறனாலும் தாராளமாக பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கான அந்த பேசிக் டிஃப்ரென்ஸு, நான் ஃபவுண்டேஷனில் சேர்ந்தேன் 18 சிலபஸில், 23 என்ன எனக்கு இருக்குது, அப்போ நான் இதெல்லாம் ஆல்ரெடி படிச்சிருக்கேன், இன்னும் நான் என்ன படிக்கணும், அண்ட் இன்டர்மீடியட்ல இருந்தேன் அதில் என்ன படிக்கணும், ஆர்டிகல்ஷிப்பில் என்ன டிஃப்ரென்ஸு, இதெல்லாம் நம்ம இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல், பிகாஸ் நம்ம எல்லா ப்ரொஃபஷனல் கோர்சஸோட இந்த அப்டேஷன்ஸ், கோர்ஸ் டீடைல்ஸ் அண்ட் அதற்கான கிளாஸஸ் அண்ட் அதோட அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம போட்டுகிட்டே வரோம். ஸோ கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அவர் சேனல். அண்ட் இப்போது நம்மளோட அந்த 18 சிலபஸும் 2023 சிலபஸ்லையும் அப்படி என்ன மேஜர் டிஃப்ரென்ஸு நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், 3 லெவல் இருக்கு இல்லையா, சிஏ ஃபவுண்டேஷன், சிஏ இன்டர்மீடியட் அண்ட் சிஏ ஃபைனல். இப்போ இந்த சிஏ ஃபவுண்டேஷன் கோர்ஸு 2023 என்ன அந்த நியூ ப்ரொபோஸ்டு ஸ்கீமில் என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ கரண்ட்டாக நமக்கு வந்து என்ன இருக்குது? கரண்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 பேப்பரு, அந்த 4 பேப்பரில் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸு அக்கௌண்டிங் அதாவது, தென் பிஸ்னஸ் லாஸு, கரஸ்பாண்டன்ஸ் ரிப்போர்ட்டிங், பிஸ்னஸ் மேக்ஸ், லாஜிக்கல் ரீசனிங், எக்கனாமிக், பிஸ்னஸ் கமர்ஷியல் லா. பட் அது வந்து அப்படியே நமக்கு லாஜிக்கல் ரீசனிங், மேக்ஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டியூட்டு 3rd பேப்பர். அதில் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டியூட்டுன்னு ஒரு டாபிக் வந்திருக்கு, அதாவது ப்ரொபோஸ்ட் ஸ்கீமில். பிஸ்னஸ் லா மட்டும் தனியாக இருக்குது, பிரின்சிபல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் மேலே அக்கௌண்டிங்னு இருக்குது, அண்ட் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் ஸ்லைட் வேரியேஷன்ஸ் இருக்குது. இது ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு அதே மாதிரி தான், நமக்கு வந்து மொதல் இருந்த எக்ஸாமினேஷன் மாதிரி தான், 4 பேப்பர் தான் நம்ம எழுத போகிறோம். அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேஜராக சப்ஜெக்ட் சேஞ்சுன்னு பார்த்தா பெரிய லெவலில் ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆக மாட்டாங்க, பிகாஸ் பேசிக் என்னமோ அதை அந்த பேசிக் அப்படியே தான் இருக்குது, சின்ன வேரியேஷன் தான் காட்டியிருக்காங்க. அதனால நீங்கள் ஓல்டு சிலபஸில் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா கூட நியூ சிலபஸில் என்ன இருக்கோ அதை நம்ம ஈஸியாக அப்டேட் பண்ணிக்க முடியும், ரைட்? ஏன்னா பெரிய சேஞ்சஸ் இல்லாதனால ப்ரிப்பரேஷன் டைம் மட்டும்தான் நமக்கு இதில் கொஞ்சம் எடுத்துக்க வேண்டியது இருக்குமே இல்லையோ, மற்றபடி நம்ம ஓல்டு சிலபஸில் படிச்சிருந்தாலும் ப்ராப்ளம் இருக்காது நியூ சிலபஸை பொறுத்த வரைக்கும், ரைட்? ஸோ இது வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸு 2023 ப்ரொபோஸ்டு ஸ்கீமா ஓட சிலபஸ்ஸு, ரைட்? இப்போது இன்டர்மீடியட் லெவல் அதாவது 2வது லெவல். ஆனால் நம்ம இப்போ ஃபவுண்டேஷனில் மொதல் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் ஃபெயில் ஆனால் கூட இருக்க சேர்த்துருந்துமே அந்த மாதிரி தான் எழுதணுமா? அஃப்கோர்ஸ் அந்த மாதிரி தான் எழுதணும், அந்த கண்டிஷன் எல்லா இடத்துலையுமே இருக்குது. பட் இப்போது சிஏ இன்டர்மீடியட்டில் ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் வந்திருக்கு. என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டைரக்ட் என்ட்ரி அண்ட் நம்ம வந்து ஃபவுண்டேஷன் ரூட்டில் வர்ற என்ட்ரி, இப்படி 2 என்ட்ரி நமக்கு ஆல்ரெடி அப்படி தான் இருந்தது, ஃபவுண்டேஷன் எழுதி தென் இன்டர்மீடியட் போய் அதுக்கப்புறம் ஃபைனல் போகிற ஸ்டூடெண்ட்டு. அதே பிகாம் முடிச்சு வர்ற ஸ்டூடெண்ட்டு டைரெக்டாக நம்மளோட இன்டர்மீடியட்டுக்கு சேருவாங்க இல்லையா? அப்போது அதோட எலிஜிபிலிட்டி ஃபார் அட்மிஷன் ஆஃப் சிஏ இன்டர்மீடியட்டுக்கு என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டு நமக்கு வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த 2018 சிலபஸில் பார்த்தீங்கன்னா சிஏ ஃபவுண்டேஷன் அதாவது கிளாஸ் 12th எக்ஸாம் முடித்தாருன்னா சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாம் முடிச்சுட்டு டைரெக்டாக அவங்க வந்து மினிமம் 55% மார்க்ஸ் வச்சு அவங்க உள்ளே என்ட்ரி கொடுத்துல, அதாவது கிராஜுவேட்ஸாக இருந்தாங்கன்னா 55%, போஸ்ட் கிராஜுவேட்ஸாக இருந்தாங்கன்னா 60% வந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு நார்ம்ஸ் இருந்தது. அண்ட் அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 4 இயர்ஸ் வேலிடிட்டி, அதாவது நம்ம ஒரு டைம் கட்டுற காசு வந்து 4 வருஷம் வேலிடிட்டி இருந்தது. அண்ட் ஃபவுண்டேஷன் ரூட்டோட ஸ்டடி பீரியட் பார்த்தீங்கன்னா 8 மந்த்ஸ் இருந்தது, இப்போது இருக்குது, அதுதான் 2018
தென் டைரக்ட் என்ட்ரி ரூட்ல போனோம்னா 9 months ஆஃப் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்க்கு அப்புறம் தான் நம்ம வந்து இது இன்டர்மீடியட்டே வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள்ன்ற ஒரு நார்ம்ஸ் இருந்துச்சு. இது இப்போ இருக்கு 2018 சிலபஸ். ஏன் இப்போ இருக்கு இருக்குன்னா எக்ஸிஸ்டிங் அதுதானே. அப்போ அதுதானே நம்ம இப்போ நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா இந்த எக்ஸிஸ்டிங் ஸ்கீம்குள்ள தான் வருவீங்க. பட் அப்போ நம்ம 2023 ஸ்கீம் வருதே அது என்ன அப்படின்னா அதுல பாத்தீங்கன்னா இந்த பீரியட் எல்லாமே சேஞ்ச் ஆகுது. அதாவது நமக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் சிஏ ஃபவுண்டேஷன் அண்ட் கிளாஸ் 12th எக்ஸாமினேஷன் முடிச்சு அவங்க வந்து இன்டர்மீடியட் லெவல்குள்ளார வரலாம். அண்ட் அதர் தென் தட் காமர்ஸ் கிராஜுவேட்டு போஸ்ட் கிராஜுவேட்ஸ் மினிமம் 55% ஆஃப் மார்க்ஸ் வச்சுருக்காங்க அதர் கிராஜுவேட்ஸ்னால் அவங்க டைரெக்டாக இன்டர்மீடியட் லெவலுக்கு வரலாம். ப்ரோஸ் கிராஜுவேட்ஸ் மினிமம் 60% மேலே மார்க்கு அண்ட் இன்டர்மீடியட் பாஸ்ட் கேண்டிடேட்ஸ் ஆஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா இருக்கவங்க டேரெக்டாக இதில் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ இது வந்து டைரக்ட் என்ட்ரி ரூட்டு ப்ரப்போஸ்ட் இனிமேல் வரப்போகிற ப்ரப்போஸ்ட் ஸ்கீமில் இருக்குது 2023 சிலபஸில். இப்போ இந்த ரீவேலிடேஷன் இருக்கு இல்லையா, ஒரு டைம் நம்ம ஃபீஸ் கட்டினா எத்தனை நாளைக்கு அது வந்து வேலிட் அப்படின்னா 5 years வேலிடு. அண்ட் இதோட டைரக்ட் என்ட்ரி ரூட்டு ஃபவுண்டேஷன் ரூட்டு ஆர் டைரக்ட் என்ட்ரி ரூட்டு ஸ்டடி பீரியட் பார்த்திங்கன்னா 8 months ஸ்டடி பீரியட் நமக்கு. மொதல் வந்து கம்ப்ளீஷன் ஆஃப் ட்ரைனிங் 9 months அப்புறம் தான் எலிஜிபிலிட்டியே இருக்குது இந்த எக்ஸிஸ்டிங் ஸ்கீமில். பட் 2023 ப்ரப்போஸில் பார்த்தீங்கன்னா 8 months ஸ்டடி பீரியடு தான் நமக்கு, ட்ரைனிங்குங்கிறது அப்புறம் தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது, ரைட்? ஸோ இது வந்து நமக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன் அபவுட் திஸ் இன்டர்மீடியேட்டை. இப்போது நம்மளோட அடுத்த ஒரு கிளாரிஃபிகேஷன், அதாவது நம்ம சிஏ இன்டர்மீடியட் கோர்ஸில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கும் அப்படின்னா நமக்கு மொத்தம் 8 subjects இருந்துச்சு. இப்போது இருக்க தான் எக்ஸிஸ்டிங்கு 2018 சிலபஸ்ஸு. அது பார்த்திங்கன்னா நமக்கு 8 divided into 2 groups, ஒரு குரூப்புக்கு 4 papers இருந்தது. ஒரு குரூப்பில் ஒரு பேப்பர் ஃபெயில் ஆனாலும் நம்ம கூட இருக்கிறது ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்கோம். இது இப்போ என்னவா மாறப்போகுது அப்படின்னா நமக்கு 6 papers மாறப்போகுது, ஒரு குரூப்புக்கு 3 papers. ஸோ பாருங்கள் நிறைய டிஃப்ரென்ஸ் இதில் இருக்குது. அட்வான்ஸ் அக்கௌண்டிங், கார்பரேட் லாஸ், காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், டாக்ஸேஷன், ஆடிட்டிங் அண்ட் கோட் ஆஃப் எத்திக்ஸ், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். இது வந்து நம்மளோட ப்ரப்போஸ்ட் ஸ்கீம். பட் இப்போ கரண்ட் ஸ்கீமில் பார்த்தோம்னா நமக்கு நியர்லி 8 papers ஆட் ஆனால் என்டர்பிரைசஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அப்புறம் ஆடிட்டிங் அண்ட் அஷூரன்ஸ், காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், இதெல்லாம் வந்து நமக்கு கார்பரேட் அண்ட் அதர் லாஸ்ன்றதெல்லாம் வந்து நம்மளோட எக்ஸிஸ்டிங் சிலபஸ். ஸோ நமக்கு 8 இருக்கிறது 6 மாறப்போகுது. தென் நம்மளோட அடுத்த ஒரு க்வெஸ்சன் இருக்கும், தட் இஸ் நான் வந்து இப்போ கரண்ட் சிலபஸில் இருக்கேன் அண்ட் இந்த இன்டர்மீடியட் லெவலில் நமக்கு முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் லெவல் போகும்போது எனக்கு என்ன வேரியேஷன் இருக்கும் அப்படின்னா, ப்ரப்போஸ்ட் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு 60% ஆர் மோர் இன் எனி பேப்பரில் ஒரு அட்டம்ப்டில் அந்த எக்ஸம்ஷன் ஸ்கீம் அது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா 60 பேப்பரில் 60 நான் வாங்கிட்டேன்னா அது எக்ஸம்ஷனுங்களேன், அதான் எழுத வேண்டாமே அப்படின்றாங்க இல்லையா, அதில் ஒரு பிக் சேஞ்ச். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டு 60% வாங்கிட்டாங்க ஒரு சப்ஜெக்டில் அப்படின்னா ஒரு அட்டம்ப்ட்லன்னா எக்ஸம்ஷனோட அந்த பேப்பர் வந்து இமீடியட் 3 attempts வந்து நம்ம கல்லோட ஆஃப்டர் தட் எக்ஸம்ஷன் வந்து லேப்ஸ் ஆகிடும், அதாவது இல்லைன்னு ஆகிடும். 3rd attempt நீங்கள் பேலன்ஸ் இருக்கக்கூடிய பேப்பர்ஸை முடிக்கணும், இது எக்ஸிஸ்டிங். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிக் சேஞ்ச் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா 3 immediate 3 attempts அலோடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸம்ப்டட் பேப்பர் வில் பி ட்ரீட்டட் அஸ் பர்மனென்ட்லி பாஸ்ட் தான். அப்போ நமக்கு வந்து அந்த லேப்ஸ் ஆகாது, இது ஒரு பெரிய விஷயம். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கோட் மினிமம் 50% டு பாஸ் இந்த ரிமைனிங் பேப்பர், மற்ற சப்ஜெக்டில் வந்து 50% எடுக்கணும். எந்த சப்ஜெக்டில் நீங்கள் 60 எடுத்திருக்கீங்களோ அந்த 60 வந்து 3 வருஷத்துக்கு வேலிடு, ஐ மீன் சாரி 3 attempts வேலிடு. அந்த 3 attempts நீங்கள் பேலன்ஸ் பேப்பரை கம்ப்ளீட் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் 3 attempts தாண்டிட்டீங்கன்னா நீங்கள் 60 எடுத்தது பர்மனெண்ட் பாஸு, பட் ப்ரொவைடு கூட இருக்கக்கூடிய அதர் பேப்பர்ஸை நீங்கள் 50% மார்க் எடுத்து கிளியர் பண்ணணும். இது கொஞ்சம் நமக்கு லிபரலாக இருக்குது, ஏன்னா மொதல் வந்து 3 attempt்க்கப்புறம் நம்ம வந்து வாங்கின எக்ஸம்ஷனும் லேப்ஸ் ஆகிடும், அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. இதில் ஒரு பிக் சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க எக்ஸம்ஷனை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஆர்டிகல்ஷிப், சிஏ கோர்ஸோட ஆர்டிகல்ஷிப் இது ஒரு பெரிய க்ரைட்டீரியா இல்லையா. ஆனால் டைரக்ட் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு 365 into 3 அதாவது 3 வருஷம் ஆர்டிகல் ஸ்கீம் தான் இப்போ இருக்குது கரண்ட் ஸ்கீம். பட் ஆனால் ப்ரப்போஸ்ட் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா 365 into 2 அதாவது 24 months தான் நமக்கு ட்ரைனிங் பீரியட். அதுலேயும் அந்த கண்டிஷன் 9 months முடிச்சதுக்கப்புறம் தான் போகணும் அப்படின்ற கண்டிஷன் இதில் இல்லை ப்ரப்போஸ்டில்.
அண்ட் லீவ்ஸ் பெர்மிட்டட் வந்து மொதல் இப்போ எக்ஸிஸ்டிங் பார்த்தீங்கன்னா 156, பட் அதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா பர் இயர் 12 லீவ்ஸ், மாதத்துக்கு ஒன்று அப்படின்ற மாதிரி 24 டேஸ் லீவு அலௌடு. அண்ட் 50 நமக்கு வந்து 52 டேஸ் இன் இயர் சண்டேஸ் போக 150 டேஸ், 156 டேஸ் அதில் கொடுத்துருந்தாங்க, இல்லை 104 டேஸு. நம்பர் ஆஃப் கெசட் ஹாலிடேஸு 45 அண்ட் 30. லீவ்ஸு ஐடிடிஎம்சிஸ்க்கெல்லாம் நம்ம வந்து அந்த ட்ரைனிங்குக்கெல்லாம் எடுக்கிறது லீவ் எல்லாம் இந்த ப்ரப்போஸ் ஸ்கீமில் அதெல்லாம் ஒன்றுமே மென்ஷன் பண்ணலை. அண்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் திஸ் ட்ரைனிங் அண்ட் கரண்ட் ப்ரப்போஸ்டு ஸ்கீமில் ட்ரைனிங் பீரியடோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 136 டேஸ் வந்து டிஃப்ரென்ஸ். அதாவது 5708 மைனஸ் 572 ப்ரப்போஸ்டு ஸ்கீமில் நியர்லி நமக்கு 136 நாள் சேவ் ஆகுது. ஸோ இதுவுமே ஒரு பெரிய சேஞ்ச் தான். ஏன்னா இதில் வந்து நிறைய பேர் வந்து ஸ்டக் ஆஃப் ஆகிடுவாங்க. ஏன்னா ட்ரைனிங் போய் அதுக்கப்புறம் தான் நான் எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிறதே ஒரு பிக் ஹர்டலாக இருந்துச்சு சிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இது ஒரு பிக் ரிலாக்ஸேஷன் தான். அண்ட் சிஏ ஃபைனல் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பேப்பர்ஸ் அதில் இருக்குது அப்படின்னா, ப்ரப்போஸ்டு ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நமக்கு நியர்லி ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங், அட்வான்ஸ்டு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், ஆடிட்டிங் ப்ரொஃபஷனல் அண்ட் செல்ஃப் பேஸ்ட் மாடல்னு சொல்லி ரெண்டு மேண்டேட்ரி கொடுக்குறாங்க. அது போக அந்த செல்ஃப் பேஸ்ட் என்னங்கிறது நாம் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு பிபிடியில் காட்டேன் நான். ஸோ டைரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ் இது வந்து ப்ரப்போஸ்டு ஸ்கீமு. பட் கரண்ட்டாக நம்ம 8 பேப்பர்ஸ் எழுதுறோம். இது ரெண்டு டிவைடட் பை 2 குரூப்ஸாக தான் இருக்குது கரண்டில். அது அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகுது. இந்த செல்ஃப் பேஸ்ட் மாடல் அப்படிங்கிறது ஒரு நியூ இன்ட்ரடக்ஷன் இந்த நியூ ஸ்கீமில். அப்படின்னா என்ன, இதில் வந்து பாருங்கள், இதில் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம் எனி ஒன். இந்த இந்த ஃபஸ்ட்டு ஏ பி வந்து கம்பல்சரி, அந்த சி அண்ட் டி வந்து எனி ஒன் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். எனி கை எனி ஆப்ஷன்ஸ் வி ஹாவ் டு சூஸ் ஸ்பெஷலைசேஷனை எலெக்டிவ் ஆக்சுவலாக அதை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணும். செட் ஏல இருக்கக்கூடிய எல்லாமே கம்பல்சரி. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக், காஸ்ட் மேனேஜ்மெண்ட், பர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன் அண்ட் எக்கனாமிக் லாசஸ் கம்பல்சரி. வேற செட் சியில் எனி ஒன் டு பி செலக்டட் அண்ட் செட் டி ஆல்சோ எனி ஒன் டு பி செலக்டட். இது ஒரு நல்ல ஆப்ஷன். இதுவுமே வந்து ஒரு மேஜர் சேஞ்ச் தான் ப்ரப்போஸ் ஸ்கீமில். அண்ட் இப்போ இந்த இந்த சிஏ ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கன்ஃபியூஸே ஆகிக்க வேணாம், நான் வந்து நியூ ஸ்கீமில் போகணுமா இல்லை ஓல்டு ஸ்கீமில் போகணுமான்ற கன்ஃபியூஷன்லாம் வேணவே வேணாம். இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, ஜாயின் பண்ணிவிடுங்க. இப்போ ஃபவுண்டேஷன் ஜாயின் பண்ணணும், நான் ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்கேன் இன்னும் ப்ரப்போஸ்டு ஸ்கீம் வரல அப்படின்னா தாராளமாக ஜாயின் பண்ணிடுங்க. பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் ஆக போகிறதில்ல. அண்ட் கட்டாயமாக ரெண்டு சான்ஸு நமக்கு கிடைக்கும். இப்போ இன்றைக்கே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சே ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு இன்னிலேருந்து ஸ்கீம் நியூ ஸ்கீம் அப்ளைடுன்னு சொன்னால் கூட அந்த அப்ளைடு நானுனாலேருந்து அவங்க அட்லீஸ்ட் ஒரு டூ சான்சஸ்னாச்சு அந்த 18 சிலபஸ்க்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு கொடுப்பாங்க. அப்படிங்கும்போது மேபி கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து அது ஒரு அந்த டூ சான்சஸ்லாம் நம்ம இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ணுறது கட்டாயமாக நம்மளால் கிளியர் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இன்கேஸ் அப்படியே நமக்கு 1% நமக்கு வந்து ஒரு சான்ஸ் தான் கிடைக்குது அப்படின்னா, ஏன்னா ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் மேபி கம்மியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் எக்ஸிக்யூட்டிவ் ஐ மீன் இன்டர்மீடியட் லெவலில் பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஏன்னா 3 மினிமம் 2-3 டைம்ஸ் இது எல்லா இன்ஸ்டியூட்டும் எல்லா ஸ்டாச்சுரரி பாடிஸும் அப்படி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அமெண்ட்மெண்ட் ஆகும்போது அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சான்சஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. 2 சான்சஸ் மினிமம் எல்லாமே கொடுக்குறாங்க, மேக்ஸிமம் 3 சான்சஸ் வரைக்குமே கொடுக்குறாங்க. அப்போது அதே மாதிரி தான் நான் இதுலேயும் எதிர்பார்க்கலாம். அப்படிங்கும்போது இன்டர்மீடியட்ல அப்படி இருக்கும்போது நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணாலும் உங்களுக்கு 3rd சான்ஸ் வரைக்கும் டைம் இருக்கே. அண்ட் இன்னொன்று என்னென்னா ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் சிமிலர் சப்ஜெக்ட்ஸ் தான், பெரிய வேரியேஷன் ஒன்றும் இல்லை. வேற நம்ம இன்டர்மீடியட் லெவலை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெரிய சேஞ்ச் இருக்குது. இதில் வந்து இந்த ட்ரைனிங் போகிற ஸ்டூடெண்ட்ஸ், நான் இப்போ ட்ரைனிங் போயிட்டுருக்கேன் 9 months, எனக்கு வந்து நான் அந்த ஆர்டிகல்ஷிப்பில் இருக்கேன் அப்படின்னா ஏதாவது அதுக்கும் ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்கலாம் இல்லையா. சிஏ இன்ஸ்டியூட் வந்து நமக்கு அதுக்கும் வந்து ஆல்ரெடி ட்ரைனிங் முடித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏதாவது ஒரு கன்வர்ஷன் ஆப்ஷன் கொடுக்கலாம் இல்லையா. ஸோ எதுவுமே நீங்கள் போயிட்டுருக்கிறத வந்து டிஸ்கண்டினியூ பண்ண வேணாம். அட் த சேம் டைம் நான் இனிமேல் வெயிட் பண்ணி ஸ்கீம் வர வரைக்கும் வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணுன்ற அந்த நெசசிட்டியும் நமக்கு தேவையில்லை. எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் தாராளமாக ரெஜிஸ்டர் பண்ணி படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நமக்கு இல்லை ப்ரப்போஸ்டு ஸ்கீமில் தான் நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, காமன் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்கே, டேக்ஸ் எல்லாம் கட்டாயமாக மாறாதே, அசஸ்மெண்ட் இல்லை இன்னமும் அது தானே. ஏன்னா எப்படி இருந்தாலும் அந்தந்த இயருக்கான க்வெஷ்சன்ஸ் வந்து டேக்ஸு அது தான், அசஸ்மெண்ட் இயர் மட்டும்தான் கொடுத்தாக முடியும், சேஞ்ச் அப் ஆகாது. எது அது எல்லா இன்ஸ்டியூட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு கிளாரிட்டி. ஸோ அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கூட இன்கேஸ் இஃப் யூ வெயிட்டிங் ஃபார் நியூ சிலபஸ்னா பண்ணிட்டீங்கன்னா டைம் சேவ் ஆகும். ஸோ
நம்ம வந்து போஸ்ட்போன் பண்ணாமல் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி தாராளமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இதை பற்றி இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டி வேணும், எனக்கு வந்து நியூ சிலபஸில் எனக்கு இன்னும் நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு ஏதாவது இருந்ததுன்னா ப்ளீஸ் கால் ஆர்ஐ எஜுகேஷன். ஆர்ஐ எஜுகேஷனில் ஆல்ரெடி ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட் லெவல் அண்ட் ஃபைனல் இதுக்கு மூணுத்துக்குமே கிளாஸஸ் இருக்குது, ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ். இப்போ கரண்ட்லி கிளாஸஸ் போயிட்டுருக்கு, நெக்ஸ்ட் பேட்சுக்கான அட்மிஷனும் ஓப்பன் ஆயாச்சு. வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம், கட்டாமல் உங்களுக்கான கொஷின்ஸ்க்கான எல்லா சொல்யூஷனும் கிடைக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் ஆர்ஐ எஜுகேஷன் அண்ட் லைக் ஆர்ஐ எஜுகேஷன், ஷேர் டு யர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச்.